so high, I'm hypnotized. What's up is down, what's left is right. நேர்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வேலம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. இது என்ன ஈவெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பசங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இவங்க ஒரு பெரிய கார்னிவல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கார்னிவலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வர்றாங்க அப்படின்னா, எல்லாரோட மனசை கொள்ளை கொண்ட நம்ம ஆக்டர் கவின் அண்ணா தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்னிவல் எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போது, பசங்க எந்தளவுக்கு அவங்களோட திறமை காட்ட போகிறாங்க அப்படின்றத முன்னாடி போய் பார்க்கலாமா? வாங்க. கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. என்னோட ஆக்சுவலாக ஸ்ரீநீதா தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படித்த ஸ்கூலுக்கு நம்ம திருப்பி ஒரு விசிட் போகிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க படிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்லேயே அவங்க இந்த இடத்துல இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நம்மளோட மிஸ்டர் பிரக்னானந்தா இங்கே தான் படிக்கிறதா சொன்னாங்க, மிஸ்டர் குகேஷ் இங்கே தான் படிக்கிறதா சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்தேன். கூப்பிட்டதுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் ரீசெண்டாக தான் என்னோடய ஸ்கூலுக்கு நான் போயிட்டு வந்தேன், திருச்சியில் இந்த ப்ரொமோஷன்ஸ் அந்த டைமில் போயிட்டு இருந்தேன். எனக்கு நிஜமாவே இந்த ஸ்கூல் டைம் தான் வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 மேக்ஸிமம் ஃப்யூச்சர் பற்றியோ இல்லை லைஃப்பை பற்றியோ எந்த ஒரு கவலை அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு டைம் அப்படின்னா ஸ்கூல் டைம் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால தான் மார்க்கெல்லாம் ரொம்ப ஆவரேஜாகவே இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி யூஸ்வலாக நம்மளுக்கு ஸ்கூலில் தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா உட்காருங்க உட்காருங்க தேங்க்யூ. ஸ்கூலில் யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, நம்ம வந்து ஓகே ஸ்கூலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா காலேஜ் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டா அதுக்கப்புறமேட்டு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்யூச்சர் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நிஜ கஷ்டமே இதுக்கப்புறம் தான் இருக்கு போல, ஜாலியாகவே இருக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ரெண்டாவதுலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை நம்பியும் நம்மளை கூட இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்கணும், அவ்வளோதான் அஜெண்டாவாக நான் பார்க்குறேன். அட் ஏன்னா இன்னைக்கு இருக்கு எல்லாமே பார்க்குறோம் இல்லையா, ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசு பசங்களுக்கே எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முடிஞ்சளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப எடுத்துக்காமல் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸும் அங்கே டெஃபினட்டாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லாமல் டே டு டே லைஃப் நம்ம சந்தோஷமாகவும் இருந்துக்கிட்டு அட் த சேம் டைம் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பயங்கரமாக சந்தோஷமாக பண்ணணும் அப்படின்றது மட்டும் நான் ரொம்ப வேண்டுகோளை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு ஒரு கட்டத்தில் இப்போ எல்லாமே எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இங்கே என்ன நான் வந்தேன் ஸ்ரீநீதாவில் நாங்களாம் வந்துகிட்டே இருந்தோம். பட் எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஒரு ட்ரோன் பறக்கும்போது அந்த பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கிட்ட வரும்போது அவங்க அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அவ்வளோதான் பேசிக் ஹாப்பினஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் ஓடணுனாலும் அதை துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன், அதுக்கான உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக உங்களோட ஆசை கனவு எதுவாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அது நீங்கள் ரொம்ப சிறந்து விளங்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன், உங்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி அட்வைஸ்னால் இவங்க சொல்லணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் வேணால ஸோ அதுதான் அட்வைஸ். பேசிக்காக அட்வைஸுங்கிறது எல்லாரும் கேட்காதான் சொல்லணும், நம்மளாலாம் போய் சொல்லக்கூடாது. நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு தூங்குங்க, உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் குட்டி பசங்க ஆகிங்க, எல்லாருமே நல்லா பாருங்க, சீனிட்டா கூட எல்லாருமே சூப்பராகவே பாருங்க.
Student of Velamal should not speak about stress. Instead of stress, use the word called happiness. எப்போ உங்களோட ஹாப்பினஸ் மீட்டர் அதிகமாகுதோ அப்போ உங்களோட ஸ்ட்ரெஸ் மீட்டர் குறைஞ்சிரும். தட்ஸ் வாட் தி ஸ்மால் டெக்னிக் இஸ். நீங்க எதை பத்தி அதிகமாக பேசுறீங்களோ அது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இன்ஸ்டெட் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேசாதீங்க, ஸ்பீக் அபவுட் ஹாப்பினஸ். நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்மால் பிரீதிங் டெக்னிக் சொல்லித்தரேன். ஓகேவா, பண்ணலாமா? ஒரே ஒரு பிரீதிங். அந்த பிரீதிங் டெக்னிக்கை நீங்கள் நைட்டில் தூங்கும் போது பண்ணணும். பிஃபோர் யூ கோயிங் டு பெட் யூ ஷுட் டூ. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு, சைனஸ், மைக்ரைன், காஃப் எல்லாம் வராது, நல்லா தூங்குவீங்க. ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே நீங்கள் உட்காந்து டான்ஸ் ஆடலாம். ரெடியா, பண்ணலாமா? கையெல்லாம் எப்படி வைங்க? நான் இன்ஹேல் சொல்லும்போது மூச்சு இழுக்கிற சவுண்டு வரணும். எக்ஸ்ஹேல் சொல்லும்போது அந்த சவுண்டு தான் வரும். ரெடி, ஒன், இன்ஹேல், எக்ஸ்ஹேல். ரிலாக்ஸ். கரெக்டாக மூணு தடவை பண்ணலாம். தட்ஸ் இட். போதும், ரெண்டு தடவையோட. இதை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நைட்டில் 5 times பிஃபோர் யூ கோ டு பெட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் அ லாட், லேர்ன் அ லாட், லேர்ன் அ லாட். அண்ட் ப்ளீஸ் கீப் ஷேரிங். I meant share means not on social media. Reduce the gadgets and start sharing your knowledge to your friends. And about this program, which is like the year-long program, I just want to tell a small story. When I was a kid, when I went to Sir Belmont Sir, I was asking him for a day permission to go out abroad and learn something. I thought no one would give permission in school to go learn from out, but he patted me back and told me to go learn. I don't know if he remembers. Thank you so much, Belmont sir. And you all also can go the same way, like just because of the school where you're studying in. Okay. Thank you so much. Thank you so much, Belmont sir. Thank you so much, Sriram sir, for inviting me here. And thank you guest, thank you teachers, thank you so much. And in the ECVLP program, I thank all the parents for sending their kids. Ena na padikappa neenga padikappa ungalku indha chance kadachirukadhu, but neenga unga at least unga kids anthinga ella parents indha mari encourage pananum. Students ECVLP la join pandrathukku, sports la join pandrathukku encourage pananum. அப்புறம் கவின் அண்ணாவை நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்க்குறேன். 2019 ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்போ 2024 ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக கவின் அண்ணாவை பார்க்குறேன். அண்ணா அப்படியே தான் இருக்காங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே அம்பிள்னஸ், சிம்பிளிசிட்டி, பியூர் ஹார்ட் ஒர்க்கில் வந்தாங்க. டைரக்டாக ஆக்டர் ஆகாமல் பேஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது கவின் அண்ணாவுக்கு. தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. ஹாய் பாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, வேலம்மாளுக்கு வந்திருக்கீங்க. இந்த கார்னிவல், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சி எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னா, இது வந்து ஒரு 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 ஆனுவல் டே மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. நிறையா ரொம்ப நிறைய டேலண்ட்ஸ் உள்ளவங்க எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நானும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த மாதிரி நானும் பாடுவேன் அப்படின்னு. சூப்பர். இங்கே யாரும் உங்களை வந்து சின்ன பொண்ணாக பார்க்கல, உங்களை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக தான் பார்த்தாங்க. ஆக்சுவலாக சீஃப் கெஸ்ட் நீங்கள் தான். கவின் அண்ணா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட பேசின அந்த இது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு வந்து நான் அவரை பார்க்கணுன்னு இருந்தேன். அவர் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா அவர் என்கிட்ட ரொம்ப ஹம்பிளாக கைண்டாக ரொம்ப பேசினார். நானும் வந்து ரொம்ப ஹாப்பி
ஹாப்பியா இருந்தேன் அவர் பக்கத்துல உட்காரும்போது. ஓகே, மத்த பேரண்ட்ஸ்க்கு வேலமால பத்தி நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் சஜஸ்ட் பண்ற அளவுக்குலாம் எதுவும் இல்லைனா, இந்த ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. எனக்காக நான் வந்து டைட்டில் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணேங்கிறதுனால எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் சார்பாகவும் எல்லாரும் சார்பாகவும் அடுத்தடுத்து நீங்கள் போகிறக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஒரு பேரண்ட்டாக உங்களுக்கு இந்த வேலம்மாள் ஸ்கூல் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும்? எங்கள் ஃபேமிலி எல்லாம் வேலம்மாள் ஸ்கூலில் தான் எல்லாம் படித்தது. எல்லாம் எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே இங்கே தான் படித்தது. எல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து வேலம்மாள் புதுசு கிடையாது, ஏன்னா 99 நான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஐ எம் ஆக்சுவலி அன் அலுமினி ஆஃப் வேலம்மாள். டில் 12th இங்கே தான் படித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய 14 இயர்ஸும் இங்கே தான். என் பையனுடைய செகண்ட் இயரும் யூகேஜியும் இங்கே தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். ஆக்சுவலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், பிகாஸ் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நான் இப்போ தான் முத வாட்டி பார்க்குறேன். மீன்ஸ் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான கெட்டப்ஸ் அண்ட் ஆல். எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அவ்வளோ வைப் பண்ணிட்டு இருந்தேன். சார், ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அதில் வந்து இன்னும் பசங்களுக்கு திறமை வெளியே காட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி இந்த ஸ்கூல் ஓவராலே ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு? வி ஆர் அ நியூ கமர் டு த ஸ்கூல். நாங்கள் 8th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த மொத்த ஆர்கனைஸ் பண்ண விதமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நாங்கள் ரெகுலராக இந்த ஸ்கூலில் அதில் இல்லை. ஓகே, இதில் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குது, நிறைய பேர் வரணும். எல்லாருமே இங்கே சூப்பராக இருக்கும். எங்கெல்லாம் இங்கே பசங்களோட காலேஜ் எல்லாமே இங்கே நல்லா படித்தா எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது எல்லாமே பசங்களுக்கு எல்லாமே. எதுக்கு ஆக்சுவலி இந்த கார்னிவல்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி எஜுகேஷன் அப்படி இருந்தது. பட் இப்போ வந்து பசங்க வந்து சின்ஸ் த என்விரான்மெண்ட் அப்படி நடக்க எவல்யூஷன் நடக்க சம் வேர்ல்ட் ஹேஸ் டு சேஞ்ச். நம்மளே மாறுறப்போ எல்லாமும் கொஞ்சம் மாறினா பெட்டர். ஸோ வேலம்மாள் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. எங்கள் ஸ்கூல்லையும் இது நடந்திருக்கு இந்த மாதிரி ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய இதில் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து ஒரு கெஸ்ட்டை வந்து இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ என்ஜாய்ட் வெரி வெல். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனோம்னா, நான் நேற்றுக்கு தான் அவரோட ஒரு படம் பார்த்தேன், அவரோட அந்த லிஃப்ட் மூவி நேற்றுக்கு தான் பார்த்தேன். அப்போது அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு மொதல் வாட்டி நேரில் பார்க்கும்போது ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ எப்படி சைட் அடிக்காமல் இருக்கிறது, நிஜமாக நல்லா தான் இருந்துச்சு. அக்கா, ஒரு குழந்தைங்களோட அம்மா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க எல்லாத்துலேயும். இவங்கள வேலம்மாள் சேர்க்கும் போது நீங்கள் என்னெல்லாம் கேர் எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, அவங்க நல்லாவே கேர் எடுத்து தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பசங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா கூட உடனே கால் பண்ணி சொல்லுவாங்க, இண்டிவிஜுவலாக கூட கூப்பிட்டு பேசுவாங்க. நல்லா கேர் எடுத்து தான் பார்த்துப்பாங்க, ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற மற்ற நேர்களுக்கு வேலம்மாள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஆ, கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பம் இல்லை, எனக்கு வேலம்மாள் பிடிச்சிருக்கு, நான் வேலம்மாள் போடுறேன். எல்லாரும் அட்வைஸ் கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், வேலம்மாள் போடுங்க. பசங்க படிக்கினாலும் கோச்சிங்னா நல்லா சொல்லி கொடுப்பாங்க, பார்த்துக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து என் பையனை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போவே வந்து அவர் ஆக்சுவலி யூகேஜி படிக்கிறாரு. பேசிக்காக வந்து நம்ம படித்தப்பெல்லாம் வந்து ஏபிசி. இப்போது யூகேஜி ஃபோனிக்ஸு 1-25 வரைக்கும் அவனுக்கு எழுத தெரியும். சீரியஸாக 25 வரைக்கும் இப்போ கொடுத்தா கூட அவன் எழுதுவான். அந்த ஹேண்ட் ரைட்டிங் பேசிக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பண்ணிடுறாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. நான் காலையில் ஸ்கூலில் விடும்போதுலேருந்து என்னோட டாக்டர் சொல்கிறது வந்து டேக் கேரிங் ஆஃப் இண்டிவிஜுவல்லேருந்து கிளாஸ் சொல்லித்தரதுலேருந்து ஒவ்வொரு விஷயமே ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன் நான் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்ட்டு ஐ எம் ஃபீலிங் ஸோ பேட். நான் முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்ட்டு. என்னோடய வேறு ஒரு சிப்ளிங்கோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் என்னை பற்றி கேட்டாங்கன்னா, இந்த ஸ்கூலை பற்றி கேட்டாங்கன்னா, ஜாயின் பண்ணுறதை பற்றி கேட்டாங்கன்னா, நான் ரொம்ப லேட்டாக வராதிங்க, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப க்ளீனாக. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து தியரி அப்படின்னா எப்படி அது வந்தது, சொல்யூஷன் என்னன்றது வரைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. மற்ற ஸ்கூலில் அது இல்லை. நான் இதை இங்கே பார்க்குறேன். என் பொண்ணு வந்து இப்போ ரெகுலராக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறான். ஒரு பேரண்ட்டாக உங்களுக்கு இந்த வேலம்மாள் ஸ்கூல் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் உங்களுக்கும்? மீன்ஸ் என்னோட அக்கா பொண்ணு தான் இவங்க. மீன்ஸ் நான் ஸ்கூல் படித்தது வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷல் பசங்களுக்கு நிஜமாக. மீன்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்கிறனால பசங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அது டான்ஸ், சாங்,
ட்ராயிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் அவ்வளோ இதாக நான் ஸ்டேஜில் முத வாட்டி அப்படி தான் அப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஐ என்ஜாய்டு. தம்பி நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணீங்க? ஆ, நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்னாலே என்ஜாய் பண்ணோம். அப்புறமா வந்து எங்களுக்கு கிளாஸ் நீட்னஸ்ஸாக இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா இருக்குது, டீச்சர்ஸ் ரொம்ப பணிவாக இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு எல்லா ஸ்கூலையோட இந்த ஸ்கூல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்க? நிறையவே கொடுப்பாங்க இங்க. இந்த ஈவெண்ட் எல்லாம் அதிகமாக கொடுத்தாங்களா? லேடிஸோட ஸ்போர்ட்ஸ் தான் அதிகமாக கொடுப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் தான், ஆனால் அவன் வேறு ஸ்போர்ட்ஸ். நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி இங்கே கம்மியாக தான் ஸ்டடிஸ் தருவாங்க. இனிமேல் நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஒர்க்லாம் இல்லை, லேர்னிங் மேனுவல் தான். நான் வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டேன். நான் அந்த மாதிரி குழந்தையாக இருந்து வச்சுங்களேன், இங்கேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். அப்போ நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? என்னெல்லாம் பிடிச்சிருந்தது இங்கே அந்த கார்னிவலில்? டான்ஸு, பாட்டு, அதெல்லாம் பிடிச்சிருந்தது. சரி, இந்த ஸ்கூல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? இந்த ஸ்கூல் ஓகேவா இல்லை வேறு ஸ்கூலுக்கு உங்களை மாற்றலாமா? வேண்டாம். வேண்டாமா? இதே ஓகேவா?